வெல்கம் டு 2.2. இப்போ நம்ம கடக ராசி கடக லக்னத்தோட குரு பெயர்ச்சி பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். பஞ்சம ஸ்தானம்னு சொல்லப்படுற அஞ்சாவது இடத்துல இருந்த குரு 29/10/2019 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் படி 6 இடத்துக்கு பெயர்ச்சியாரார். கூட்டு முயற்சி அடிக்கடி மாற்றம் செய்ய நினைப்பீங்க. அத்தியாவசிய பொருளும் ஆடம்பர பொருள் சேர்க்கையும் நிச்சயம் உண்டு. கட்டிய வீட்டை பழுது பார்க்கிறது, வாகனம் பழுது பார்க்கிறது, புதிய வாகனம், புதிய வீடு வாங்குதல், அந்த மாதிரியான யோகமான காலம் தாங்க இது. இது கடக ராசிக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்க போற காலம் இல்ல. சீரா ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா? போராடும் குணம் இயல்பாவே கொண்ட கடகராசி கடக லக்னக்காரர்கள் இதுவரைக்கும் எல்லாத்தையுமே இறுதி வரைக்கும் போராடிதான் அதை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ 6வது இடத்துல குரு மறைற, அவர் மறைஞ்சாலும் பரவாயில்ல. குரு எந்தெந்த வீட்டை பாக்குறாருன்னா 2, 10, 12. குடும்பம், கல்வி, பொருளாதாரம், செல்வ சேர்க்கை ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால பலவித தொழில்கள் வாய்க்கும், புத்தான பலன்கள் கிடைக்குங்க. நிறைய தொழில்னால நிறைய வருமானம் வரும், நிறைய பேரு, புகழ், இதெல்லாம் நீங்க இந்த டைம்ல சம்பாதிப்பீங்க. அடுத்து 12வது இடத்தை பாக்குறாரு. இதனால தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வீங்க. பயணத்தால் நிறைய பலன் கிடைக்குங்க. சுப விடயங்கள் செய்யறது ரொம்ப சுகமான காலமா இது இருக்குங்க. ஜென்ம ராகுவோட பிடியில் இருந்தீங்க, இப்ப ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமே உங்களுக்கு யோகமான காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க நிச்சயமா. இருந்தாலும் குடும்ப உறவுகள், நட்பு வட்டாரத்துல சில சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்து வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குடும்பத்துல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் உங்களோட வாக்குக்கு நிறைய பலம் சேர்றதையும் உங்களால பார்க்க முடியும். நிறைய தொழில் மூலம் நிறைய பொருளாதாரத்தை மீட்டுவீங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். ஆனா அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். யார நம்பியும் எந்த வேலையும் நீங்க கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்க ஜாகிரதையா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியமும் தாங்க. ஓவராலா ஒரு ராஜ யோகமான காலம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா சீரான முன்னேற்றத்தை, வெற்றி பாதையில நீங்க பயணிக்கிறத உங்களால நிச்சயம் உணர முடியும். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நாங்க சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தா மட்டும் இல்ல அட்லீஸ்ட் நடக்கிற மாதிரி அறிகுறி தெரிஞ்சா மட்டும் எங்க 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நன்றி.